ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, டாப்பியோக்கா கேக். செய்ய தேவையான பொருட்கள்: மரவள்ளிக்கிழங்கு, எக், பட்டர், கண்டென்ஸ்டு மில்க், சால்ட், சுகர். மரவள்ளிக்கிழங்கை இந்த மாதிரி தோலை நீக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாதி கிழங்கை கிரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். மிச்சத்தை இந்த மாதிரி பொடிதாக நறுக்கி மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எக் எல்லாத்தையும் உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதை இந்த மாதிரி விஸ்க் பண்ணுங்கள். நல்லா நம்ம வந்து பீட் பண்ணோம். எவ்வளோ ஹார்டாக பீட் பண்ணுறோமோ அவ்வளவு நல்லது. இப்போது பட்டர் ஆட் பண்ணுறோம். திரும்பவும் பீட் பண்ணுங்கள். சுகர் ஆட் பண்ணுங்கள். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நல்லா விஸ்க் பண்ணிக்கிட்டே இருங்க. சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆகணும். இப்போது கிரேட்டட் டாப்பியோக்காவை ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டாக, அதை இப்போ ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நாம் வேக வைக்க போகிற இந்த மாதிரி பாத்திரத்தில் கீழே நீங்கள் வேக்ஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. வேக்ஸ் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் கீ நல்லா போட்டுக்கிட்டால் கூட போதும். கலந்து வச்சுருக்கிற பேட்டரை இப்போ அதில் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கிறோம். இந்த மீன் டைமில் நம்ம வெளியில் அடுப்பு கொளுத்தி அதில் இந்த மாதிரி பிளேட் போட்டு அது மேலே மண் வச்சு அதை நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம். நம்ம நானாகத்தான் ரெசிபி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது எப்படி நம்ம ட்ரெடிஷ்னல் முறைப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த கேக்கையும் நம்ம செய்ய போகிறோம். இது குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1 hour ஆகும், மினிமம் 45 minutes மாதிரி ஆகும். இப்போது கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் பேட்டரை மேலே ஆட் பண்ணுங்கள். திரும்பவும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த கீ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலந்துக்கோங்க.
இப்போது அந்த அடுப்பில் தட்டைக்கு மேலே இந்த நம்ம போர் பண்ணோம் இல்லையா பேட்டர், அந்த சட்டியை வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடலாம். 20 மினிட்ஸ் மாதிரி நல்லா கீழ் நெருப்பில் வேகணும். 20 மினிட்ஸ் கழித்து பிரியாணிக்கு தம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மேலே ஹீட் கொடுத்து வேக வைக்கணும். இப்போ 1 ஹவர் கழித்து இந்த மாதிரி சென்டரில் கத்தி வச்சு குத்தி பாருங்கள், எதுவுமே ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளோட கேக் தயார். இப்போ சுவையான மரவள்ளிக்கிழங்கு கேக் தயார். இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சு பார்க்கணுமான்னு யோசிக்காதீங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.